ஹலோ நண்பர்களே, பார்த்தீங்களா நம்ம கடைசியில் வந்து கிளம்பி சலாலா வந்து சேர்ந்தாச்சு. செம்ம கிளைமேட்டு, சூப்பராக இருக்குது, செம்ம சில்லுன்னு இருக்கு. மழை அதிகமாக அடித்து போயிடுற மாதிரி தெரியல, ஆனால் லைட்டாக சாரல் விழுந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் வந்து நேற்று காலையில் கிளம்புனோம் நைட்டு, ஸோ இன்னைக்கு காலையில் வந்து சேர்ந்தாச்சு. அருமையான இடங்க, செம்மையாக இருக்குது. ஒமானில் வந்து, அரப் கண்ட்ரியில் வந்து மஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு இடம்னா சலாலா தான். செம்மையாக இருக்குது. நாங்கள் இப்போ தான் வந்து இது சலாலா என்ட்ரன்ஸ்லேருந்து சும்மா ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு உள்ளே போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இப்ரா கணிப்பிட்ட ஜாவலா சலாலா பார்த்துட்டு வந்து சார். இப்ரா கணிப்பிட்ட நல்ல பச்சை பசைன்னு இருக்குங்க. அந்த மலை மேலே அப்படி அந்த செடியெல்லாம் வந்து அந்த பனி விழுந்து நல்ல பச்சை பசைன்னு இருக்குங்க. வெளியில் வந்து நின்று பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அருமையான ஒரு இடம், சூப்பராக இருக்கு. இவ்வளோ நேரம் வீடியோ பண்ணுறேன்னு எடுக்கு பார்த்தீங்களா. ஃபுல்லாக இங்கே வந்து பேர்ச்சம்பள மரமே பார்க்க முடியலங்க. சைடில் பார்த்தாலுமே தென்னை மரம் தான் இருக்குது. சலாலா வந்து நம்ம இந்தியா மாதிரி குட்டி கேரளான்னு சொல்லலாம். ஒரே வாழை மரம் அப்புறம் தென்னை மரம் தான் இருக்குது. இங்கே வந்து இளநீர் வாழை சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. டிரைவிங்கில் இருக்கிறனால அதிகமாக எனக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் போடுறோம். மழை மழை பெய்யுது, பயங்கரமாக வந்து குளிருது. வேற வெளியில் இது பண்ண முடியல பாருங்கள். ரொம்ப அதிகமாக மழை விட மாட்டேங்குதுங்க. ரொம்ப மழை வந்தால் வண்டி டிரைவ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மழை அதிகமாக பெய்யல, ஆனால் கொஞ்சம் சாரல் விழுந்துக்கிட்டே இருக்கு. அந்த இதமான பனின்னு சொல்லுவாங்கள்ல, செம்ம ஜாலியாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே ஃபேமிலியோடு இருக்கிறவங்க இந்த சலாலா வந்து இந்த சீசன் டைம், இப்போ இந்த ஒரு மாதம் தான் சீசன், ஒரு மாதம் ஒன்றரை மாதம் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஏன்னா மஸ்கட்டோட மஸ்கட்லேருந்து வரணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1200 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி வரணும். வரவங்க பார்த்து சேஃபாக வாங்க, சரிங்களா. இப்போ வந்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிட்டோம். நீங்க பாருங்களேன் கடல் அலை எவ்வளோ அழகா இருக்குன்னு. இது வந்து சலாலாவும் யமன் பார்டர்ல இருக்குன்னு சொல்றாங்க. யமன் நாட்டோடைய பார்டர், அதாவது இந்த ஏரியா தாண்டி தான் அவங்க அந்த செக் போஸ்ட், ஆர்மியோட செக் போஸ்ட்லாம் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப டீப்பாக எங்களால் உள்ள போக முடியல. நான் சும்மா மேலே இருந்து வீடியோ எடுத்துட்டேன். இன்னும் சில வீடியோ எல்லாம் இருக்கு, அதை நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன், பாருங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், இப்போது அந்த கடல் ஏரியாவில் இருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் இந்த வாட்டர் ஃபால்ஸு இந்த இது மாதிரிலாம் ஏரியா இருக்குது. ஸோ அங்கே போட்டிங்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே உள்ள வீடியோலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், சரிங்களா. வாவ், செம்ம சூப்பராக இருக்குங்க. ஆனால் நம்ம இதில் இறங்கி உள்ளே குளிக்க கூட முடியாது, அவங்க வந்து அலோவ் பண்ணுறது இல்லை, அங்கே போலீஸ்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெளியிலேருந்து வியூ பார்த்துக்கலாம். இது பக்கத்தில் தான் போட் ஹவுஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த போட்டிங்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க நம்மளுக்கு. வந்து நம்ம ஊர்லலாம் முட்டுக்காடு போட்டிலலாம் போகிறோம்ல, அந்த மாதிரி சின்ன போட்டில் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்திங்கன்னா இதான் அந்த ஏரியா.
சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமால இல்ல என்னவோ நாலு பேருக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 2 ரியல் 3 ரியல் தான் சார்ஜ் பண்றாங்க சோ செம்ம ஜாலி நாங்க இப்ப அங்க தான் போக போறோம் போட்ல போலாம்னு எல்லாம் பிளான் போட்டு பார்க்கிங் இல்லாம தேடிட்டு இருக்கோம் இருங்க பார்க்கிங் பண்ணிட்டு நாங்க வந்து போவோம் ஒரு வழியா எங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க பாகிஸ்தான் நாட்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே நாங்க எல்லாம் ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றோம் அவங்களும் சலாலாவில் எங்களை மீட் பண்ணாங்க ஸோ அவங்க ஒரு டீம் வந்திருந்தாங்க நானும் என் நண்பரும் போயிருந்தோம் எங்க டீம் எங்க நண்பரும் நானு அவங்க கூட எல்லாம் சேர்ந்து கடைசியில ஃபைனலாக போட்ல ஏறியாச்சு இது போட்ல இருந்தா இந்த வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க நான் எவ்வளோ அழகா இருக்கு இன்னும் பாக்குறதுக்கு அந்த போட்டு டிரைவ் பண்ண போட்டு ஓட்டுற ஆள் வந்து எங்களுக்கு போட்டு எங்களை வந்து 360 வந்து சுத்தி காமிக்கிறாரு நீங்க வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க இவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்க எல்லாரும் அந்த போட்ல தான் இருக்கோம் ஒரு வழியா இந்த ட்ரிப்பு வந்து இதோட முடிய போகுது இந்த போட் ஹவுஸ் முடிஞ்ச இந்த போட்டிங் முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து மறுபடியும் கிளம்பிடுவோம் நாங்கள் இங்கேருந்து மறுபடியும் ஒரு 1200 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி போகணும் ஸோ மக்களே என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு சான்ஸ் இதுதான் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி லாங் வீடியோ போடுறேன் ஸோ ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் நன்றி வணக்கம்